வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். அதாவது தேர்தல் களம் சூடு பிடிக்குது. இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது தேர்தலுக்கு. பணம் பட்டுவாடா ரொம்ப கனஜோராக நடந்துகிட்டு இருக்குதுன்னு கேள்விப்படுறேன். எலெக்ஷன் கமிஷன் இன்கம் டேக்ஸ்லாம் வேடிக்கை பார்க்குதுன்னு கேள்விப்படுறேன். நிச்சயமாக களத்துலேருந்து வர செய்தியை நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ அப்சர்வர்ஸ் இருக்கிறாங்க, சும்மா அங்கங்கே சில ரெய்டு பண்ணிவிட்டு அப்படியே விட்டாங்க, அமைதியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் சோர்ஸ் இன்ஃபர்மேஷன். இதெல்லாம் நீ எப்படி சொல்லலாம், ஆதாரம் இருக்குதான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, களத்தில் போய் நீங்கள் தான் பிடிக்கணும். நானா இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரு, நானா தேர்தல் ஆணையம், என்ன நீங்கள் கேள்வி கே வர தகவலை பொதுமக்களிடமும் O247 டிஜிட்டல் டிவி மூலயமா அனைவருக்கும் தகவலை கொடுக்குறோம் எல்லா. ஆனால் இன்னொரு விஷயம், தேர்தலில் பணம் வாங்குவது குற்றம், பணத்தை வாங்கி கொண்டு ஓட்டு போடுவது அதுக்கு மேலே பெரிய குற்றம், எலக்டோரல் அஃபென்ஸ்னு சொல்லுவாங்க. அதனால் தயவுசெய்து அனைவரும், பொதுமக்கள் கேட்குறேன், வாக்காளர் கேட்குறேன், காசு வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க, நல்ல தலைவர்கள் உங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க. ஒன்று. ரெண்டாவது, அதிமுக ஆட்சி கடந்த 4 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் அதாவது 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சி, ஒரு 6 ஆண்டுகள் முதலமைச்சர் அம்மையார் ஜே ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி செய்தார்கள். உங்களுக்கே தெரியும் என்னென்னலாம் இருந்துச்சு. மீண்டும் நம்ம பொதுமக்கள், தமிழ்நாட்டு மக்கள் ஆட்சியில் அமர்த்தினார்கள். இந்த 4 ஆண்டுகள் என்ன செய்தார் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமின்னு உங்களுக்கே தெரியும். அதை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி நான் சொன்னேன்னா அவருக்கு ஆதரவாக பேசுகிறேன்னு ஆகிடும். 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சி, நல்லது கெட்டது, நிறைய நல்லதும் செஞ்சுருக்காங்க, சில தவறுகளும் செஞ்சுருக்காங்க. சுபஸ்ரீ மரணம், பொள்ளாச்சி வழக்கு, ஸ்டெர்லைட்டில் 13 பேர் இறந்தது, அப்புறமா 8 வழிச்சாலைக்காக இவர்கள் வந்து அது ஆதரித்தது, சிஐஏ என்ஆர்சி ஆதரித்தது, நிறைய இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இது எல்லாத்துக்கும் அவங்களுடைய தியரி, அவங்க ஜஸ்டிஃபிகேஷனா, பாஜகவோட கூட்டணி இருப்பதால் அதெல்லாம் நாங்கள் ஆதரித்தோம்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு விஷயம் சொல்லணும், எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் பாஜக கிட்டேருந்து ரெசிஸ்ட் பண்ணாலும் நிறைய விஷயம் பாஜகவின் ஐடியாலஜியை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க தமிழ்நாட்டில். திமுக வந்தாங்கன்னா என்ன செய்வாங்கன்னு நீங்கள் கேட்டு கேட்கலாம், ஒருவேளை திமுக ஆட்சிக்கு வந்தாங்க. ஏன்னா நெக் டு நெக் ஃபைட் தான் போயிட்டுருக்குது எல்லா, நான் சர்வே மேலே நம்பிக்கை இல்லை, களத்துலேருந்து தகவல் சொல்கிறேன், நெக் டு நெக் ஃபைட் தான் போவோம். அட்வான்டேஜ் டிஎம்கே, ஏன்னா 10 இயர்ஸ் ஆன்டி இன்கம்பன்சி. திமுக ஒருவேளை ஆட்சிக்கு வந்தால் எடப்பாடி பழனிசாமி அவர்களை அதாவது ஓப்பனாக கூட்டணி வச்சு சப்போர்ட் பண்ணுறாரு, இவங்க வந்து அதுக்கு மேலே அட்வான்ஸாக கூட போக வாய்ப்பு இருக்குது. ஸோ பாஜகவின் தயவு இல்லாமல் யாருமே இங்கே வந்து பெரிய லெவலில் ஆட்சி செஞ்சிட முடியாது. ஸோ பாஜக அவங்களுடைய அஜெண்டாவை புஷ் பண்ணுவாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஒன்று பண்ணலாம், இந்த 20 பேரை நீங்கள் தோக்கடிக்கலாம். அதில் ஒரு ஆள் நாகர்கோவிலில் இருக்கவர், அவர் ரொம்ப எளிமையான மனிதர். அவர் ஆர்எஸ்எஸ் பாஜகவாக இருந்தாலும் எம்ஆர் காந்தி என்பவர், காந்தி என்ற பேருக்காகவும் அவருடைய அவருடைய எளிமைக்காகவும் அவருடைய உண்மைக்காகவும் அவரை வாக்களிக்கலாம். காந்தியே தோத்துட்டாருன்னா, மகாத்மா காந்தியே தோத்தாரு, அந்த மாதிரி காந்தியே தோத்துட்டாருன்னா நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்கும். ஆனால் என்னை பொறுத்தவரை நாகர்கோவில் பாஜக வேட்பாளர் நல்ல மனிதராக இருக்கிறார் என்று எனக்கு நம்பத்தகுந்த இடத்துலேருந்து தகவல்கள் வருகிறது. அவரை பற்றி விசாரித்தோம். ஸோ அவர் வெற்றி பெற்று சட்டமன்றத்தில் இருந்தால் ஒரு முன்னுதாரணமாக இருப்பார். நிச்சயமாக இந்த கண்டமேனிக்கு மற்றவங்க பேசுகிற மாதிரிலாம் பேச மாட்டார். ரொம்ப எளிமையான மனிதர், காலில் வந்து காலணி கூட இல்லாமல் போய் கேன்வஸ் பண்ணிகிட்டு இருக்கார், அப்படி தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் கையில் ஒன்றுமே இல்லை, ரொம்ப நேர்மையான மனிதர் என்று எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு ஒரு தொகுதியிலையும் வந்தால் உண்மையிலே சொல்கிறேன், நாடு நேர்மையாக நல்லபடியாக இருக்கும். மீண்டும் மீண்டும் ஊழல் பண்ணுற எல்லாருமே, ரெண்டு கட்சியும் இக்கறைக்கு அக்கறை பட்ச தான், திமுகவும் சரி அதிமுகவும் சரி, ரெண்டு பேரும் நீங்கள் வச்சிங்கன்னா தராசில் எல்லோரும் ஈக்குவல் தான், இல்லை இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்கலாம் சொல்ல முடியாது. ஸோ இதுதான் சிச்சுவேஷன். ஸோ தேர்தல் காலத்தில் ரொம்ப குரூஷியலான டைமில் நம்ம இருக்கிறோம். ஸோ இந்த காலகட்டத்தில் நாம் வந்து யாருக்கு வாக்களிக்க போகிறோம் என்று நல்லா சிந்தித்து வாக்களியுங்கள். மேலும் பல தகவல்களோடு கேண்டிடேட்ஸை பற்றி விரிவாக நம்ம நாளை மறுநாள் ஒரு தொகுதி வாரியாக பேசுவோம், யார் அதில் நல்ல கேண்டிடேட், யார் இதை பெஸ்ட்டு நம்ம பேசுவோம். ஆனால் தயவுசெய்து யோசித்து வாக்களிங்க. சும்மா அந்த சினிமா கலரை வச்சுக்கிட்டு வர மக்கள் நீதி மய்யம் வேட்பாளர்லாம் யாருமே எதுவுமே எந்த இதுவும் கிடையாது, எந்த லோக்கல் ஸ்டாண்டே கிடையாது, அவங்க ஸ்டேச்சரும் கிடையாது. ஸோ அவங்களாம் வாக்களித்து ஒன்றாக போகிறதில்ல, கொஞ்சம் சீசன்டு. இந்த நாகர்கோவில் கேண்டிடேட் ஒரு சீசன்டு பாலிட்டிஷியனாக இருந்தால் மக்கள் மன்றத்தில் எடுத்து பேசுவாங்க, நல்லா இது பண்ணுவாங்க.
மற்ற யாரும் பிஜேபியில் யாரும் நீங்கள் ஜெயிக்க வைக்கணும்னு அவசியமே இல்லை. தயவுசெய்து நாகர்கோயிலில் மட்டும் ஜெயிக்க வைங்க, மற்ற 19 பேரும் தோக்கடிச்சாலும் ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா பாஜக மேலே இருக்க கோபத்தை அதிமுக மேலே காண்பிக்கக்கூடாதுன்னு என்னுடைய எண்ணம். அதனால் திமுக தான் வாக்களிக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். ஒன்றும் குழப்பில் உங்களை நேரடியாக சொல்கிறேன், உங்கள் விருப்பத்தில் உங்கள் தொகுதியில் யார் நல்லவர்களோ அது எந்த கட்சியாக இருந்தாலும் அவங்கள ஆதரிங்க. நல்லவர்களை ஆதரிங்க, படித்தவர்களை ஆதரிங்க, ஒழுக்கமானவர்களை ஆதரிங்க, நேர்மையானவர்களை ஆதரிங்க. அதாவது உங்கள் வாக்கு வந்து விலை மதிப்பில்லாத ஒரு வாக்கு. 5 ஆண்டுகள் நம்ம யாரையுமே கேள்வி கேட்க முடியாது. தயவுசெய்து நல்லவர்களை வாக்களிங்க. நன்றி, வணக்கம்.